பாருங்க வளர்த்தண்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வேணும்ல. இது கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பின்னாடி நார் இருக்கும். இந்த நார் நம்ம சுற்றி எடுத்துடலாம். இந்த நாரை எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த வளர்த்தண்டை கட் பண்ணிடலாம். அதை நல்ல பொடியாக கட் பண்ணும். இந்த கட் பண்ண வளர்த்தண்டை நம்ம மோரில் போட்டுடலாம். மோர் வச்சுருக்கோம், மோரில் போட்டுடலாம். பாருங்க வளர்த்தண்டை நல்லா கட் பண்ணிட்டோம். மோரில் நல்லா ஊற வச்சுருக்கோம். இதை நம்ம கறிவேப்பிலை குச்சி வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம். அது நார்லாம் இருக்கும், க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சார்பான கத்தி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதை பாருங்க நார்லாம் ஓட்டிட்டு நல்லா ஓட்டிடுச்சு கறிவேப்பிலை குச்சியில். மோரில் நம்ம வச்சால் தான் வளர்த்தண்டை கறக்காமல் அப்படி இருக்கும். இல்லைன்னா தண்ணி ஊற்றினா கருப்பாயிரும் வளர்த்தண்டு. அதனால் நம்ம மோரில் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம் வளத்தண்டை. பாருங்கள் நம்ம வளத்தண்டை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த வளத்தண்டை குக்கரில் ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள் குக்கரில் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா நம்ம நாரெல்லாம் எடுத்துட்டோம். பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது. பாருங்கள் நம்ம ஊரில் வச்சதுனால கருப்பாக நல்லா ஒயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒரே இதில் வேக வச்சிடலாம். பாருங்கள் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். இதை நம்ம கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ வளர்த்த இது கலப்பரமும் சேர்த்துக்க கூட இப்போ நம்ம மூடிச்சிடலாம். அதை பாருங்கள் நம்ம குக்கரில் வளர்த்தண்டு வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சேர்த்த போதும். அடுத்து நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்தால் போதும், அதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்க குக்கர் விசில் வந்துச்சு, நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் வளர்த்தண்டை நல்லா வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். பாருங்கள் நம்ம வளர்த்தண்டை நல்லா வேக வச்சு விட்டுட்டோம். இப்போ நம்ம வளர்த்தண்டை தாளிச்சு பொறிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேன் பார்க்கலாம். பாருங்கள் தேங்காய் நம்ம திருகி வச்சுருக்கோம், தேங்காய் திருகி வச்சுருக்கோம். கருவேப்பிலை வச்சுருக்கோம், 2 காஞ்சமெலாம் எடுத்துருக்கோம். பூண்டு பார்த்திங்கன்னா 1 பூண்டு நல்லா சீவி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க முடியும் சார். பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துருக்கோம், கடுகு, ஜீரகம், மஞ்சப்பொடி, உளுந்து எடுத்துருக்கோம். பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வெந்துச்சு, நல்லா வெடிச்சு வச்சுருக்கோம். நம்ம தாளிச்சிடலாம். பூண்டு நம்ம தேவைன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லை பூண்டு தேவையில்லை. இது மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள் ஒரு கடையில் நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அப்போ எண்ணெய் சூடானா நம்ம கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து வச்சு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதோட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பான் கடையில் நல்லா பொறிஞ்சு நம்ம இதோட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படி வச்சுக்கிற நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள் நம்ம இப்போ கூட நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம்.
பாருங்க, நம்ம கடலை பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புல கிட்னி எதுவும் ஸ்டோன் எதுவும் பாமாகாது. வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லோரும் சாப்பிடலாம் இதை. இது அப்படியே சாப்பாடு கூட எல்லாமே தனியாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ண பண்ணுறது. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். பாருங்க, நம்ம உப்பு நம்ம கம்மியாக தான் போட்டோம் வேகிக்கும் போது. அதில் கொஞ்சம் தூள் பண்ண வச்சுக்கலாம் கூட. கொஞ்சமாக போட்ட போதும். ஏற்கனவே சேர்த்துட்டோம் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம தேங்காய் போட்டு கிளறிட்டு நம்ம இறக்கிக்கலாம் அதை. பாருங்க, நம்ம இப்போ வளர்த்த இது தேங்காய் துருளை சேர்த்தலாம் நம்ம. நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சுவையான வாழைத்தண்டு பொரியல் நமக்கு ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைத்தண்டு பொரியல். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.